ஆக்சுவலாக வந்து இங்கே வெனிஸில் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ் பொம்மை. கிளாஸ் டால்ஸ் இருக்கு, அப்புறம் வந்துட்டு கிளாஸ்லயே செஞ்ச ஏதாவது ஒரு மக்கு, அப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய அது என்ன வேஸ் சொல்லுவாங்களா, வாசா வேஸா என்னது வாஸ், சரி, பூத்தொட்டி, கிளாஸ்லயே செஞ்ச பூத்தொட்டி, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய டெக்கரேஷன், டெக்கரேட்டிவ் வீட்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த கிளி பொம்மை எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே வந்துட்டு கிளாஸ் உருக்கி அப்படியே வந்து இதெல்லாம் மேன்மேட், ஆக்சுவலா எதுவுமே வந்துட்டு மிஷின்ல பண்ணல. ஸோ இது வந்து இது இங்கே இங்கே வந்து காமனாக எல்லா கடையிலையுமே இருக்கு. ஒரு சின்ன சின்ன பொம்மை ஸோ இந்த மாதிரி சின்ன 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 பொம்மைகள் கூட வந்துட்டு ரேட் வந்து 30-40 யூரோ போட்டிருக்காங்க, அதாவது 3000-4000 அந்த மாதிரி. இதெல்லாம் செய்யறது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். The eagle is coming. ஸோ இங்கே தான் அந்த இது பண்ணி இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லாமே அழகாக இருக்குது. நம்ம வாங்காமல் கடைக்குள்ளே போயிட்டு எடுக்கிறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. சில பேர் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஸ்காட்லாண்ட் கிடையாது. ஸ்காட்லாண்ட் இல்லைனா வந்து நம்ம ஏதாவது பண்ணோனாலுமே அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இங்கே யூரோப்பியன்ஸ்லாம் வந்து டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க எப்படி நம்ம ஊர்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் கூட கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க, பட் இங்கெல்லாம் வந்துட்டு ஆஹா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்துட்டு இங்கே அந்த மாதிரி வந்து நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. Thank you.